வணக்கம். ஒரே நாடு நேயர்களுக்காக என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. எத்தனையோ தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. நானே கூட பல சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன், வாக்களித்திருக்கின்றேன். சாதாரண ஒரு பார்வையாளராக, பொதுமக்களில் ஒருவனாக, அதன் பிறகு அதில் ஆர்வத்தோடு பங்கேற்பவனாக, அந்த தேர்தலை நடத்துவதிலே பொறுப்பாக இருப்பவனாக, இப்போது வெற்றி வாய்ப்போடு கூடிய கட்சிக்கு பொறுப்பாளனாக பல கட்டங்களில் நான் இந்த தேர்தல்களை சந்தித்து வருகிறேன். ஆனால் ஒரு கருத்தை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகிறேன். இந்த தேர்தல் இதற்கு முன்பாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை போல அல்ல. இது ஒரு முக்கியமான தேர்தல், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல், ஒரு திருப்பு முனை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட வைக்கின்ற ஒரு தேர்தல். எந்த வகையில் என்று பல பேர் கேட்கலாம். குறிப்பாக இந்த தேர்தலில் நடைபெறுகின்ற இரண்டு அணிகள், ஒன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் அகில இந்திய அதிமுக தலைமையில் அமைந்திருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி, எதிரே இருக்கிற மாற்றணி. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யூத்சவகா, இந்த குருக்ஷேத்திரமாக இருக்கிற தர்மக்ஷேத்திரத்தில் யார் யார் அணிவகுத்து நிற்கின்றார்கள் என்று எனக்கு சொல் என்பதுதான் கீதையினுடைய முதல் ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து யார் யார் அணிவகுக்கிறார்கள் என்பதை வர்ணிக்கிறார்கள். அதே போல இந்த தேர்தல் தர்மத்தின் பக்கம் அணிவகுத்து நிற்பவர்கள், அதிலே பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னும் சில கட்சிகள் எல்லாம் எங்களோடு நம்மோடு இருக்கின்றார்கள். அதில் அர்ஜுனன் போல அதில் படைக்கு தலைமையாக கையிலே வில்லேந்தி நிற்பது யார் என்று பார்த்தால், கூர்ந்து பணித்தால் அது எடப்பாடி பழனிசாமியார் இருக்கிறார். எதிரணியிலே துரியோதனன் போல நிற்பது ஸ்டாலின். இந்த தர்ம அதர்மம் என்றெல்லாம் வார்த்தை பயன்படுத்தும் பொழுது இந்த தர்மத்திற்கு என்னென்ன விளக்கங்கள், அந்த விளக்கங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே எது இல்லை என்பது தான் முக்கியம். முதலாவதாக நமக்கு நாடு தான் முக்கியம். குருக்ஷேத்திர யுத்தமும் நாட்டுக்காக நடந்தது தான். நாடு காப்பாற்றப்பட வேண்டும். உதாரணமாக பாரத தேசம் முழுவதும் எல்லைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ஏதோ அந்த எல்லையோரத்தில் இருக்கிற மக்களுக்கான பொறுப்பு கடமை மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கும் அந்த ஒரு பொறுப்பு கடமை இருக்கிறது. விரிவாக அதை பற்றி இப்பொழுது நான் சொல்வதற்கு நேரமில்லை. துரதிருஷ்டவசமாக நாடு விடுதலையான பிறகும் கூட நாம் எல்லைகளிலே சில பகுதிகளை இழந்தோம். இதற்கு முந்தைய அரசாங்கம் அதற்கு ஒரு காரணம். இராணுவம், மிக திறமையான இராணுவம் நமக்கு இருந்தது. ஆனால் ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு கொள்கை ரீதியான சில குளறுபடிகள், அதனால் நம்முடைய சீனா எல்லையில் சில பகுதிகள் இழந்தோம், பாகிஸ்தான் எல்லையில் சில பகுதி இழந்தோம். சுதந்திரமடைந்த காலகட்டத்திலேயே பாகிஸ்தானில் ஒரு பெரும்பகுதி நாம் இழந்திருக்கின்றோம். இதுபோல் இழந்திருக்கிற சம்பவங்கள் முதலாக சுதந்திர பாரத வரலாற்றில் முதலாக ஆக்கிரமிப்பை முழுமையாக துடை தெரிந்த சம்பவம் ஒன்று இருக்குமானால் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமரான பிறகு. கார்கில் யுத்தத்தில் நம்முடைய அமெரிக்க அதிபரே தலையிட்டு போர் நிறுத்தத்திற்கான முயற்சியை மேற்கொண்ட போது வாஜ்பாய் தெளிவாக சொன்னார், என் மண்ணிலே ஒரு பாகிஸ்தான் வீரன் இருக்கிற வரையில், எங்கள் தேசத்தின் ஒரு அங்குல மண் ஆக்கிரமித்திருக்கிற வரையில் நான் யுத்தத்தை நிறுத்துவதாக இல்லை என்று தெளிவாக சொன்னார். அதுபோலவே வரலாற்றில் முதன்முறையாக, சுதந்திர பாரத வரலாற்றில் முதன்முறையாக ஆக்கிரமிப்பு முற்றிலும் அடத்தப்பட்டதா கார்கில் வெற்றிக்கு முக்கியத்துவம். நரேந்திர மோடி வந்த பிறகு சீனா எல்லையிலே செய்த சாதனைகள் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், மிக சமீபத்தில் நடைபெற்றது. அதேபோல் காஷ்மீரத்து பகுதியில் முழுமையான காஷ்மீரை பாரத்தோடு இணைப்பதற்கான முயற்சி. நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், இவைகளெல்லாம் எல்லைப்புறத்தில் நாட்டை பாதுகாப்பதற்கான முயற்சி. அதிலே நரேந்திர மோடி அரசாங்கம், நம்முடைய அரசாங்கம் மிக சிறப்பாக செய்து வருகிறது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, விரைவிலேயே என் கண்களாலேயே நான் பார்ப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாகிஸ்தான் வசம் ஆக்கிரமித்திருக்கிற காஷ்மீரும் விரைவிலேயே மீட்கப்பட்டுவிடும்.
ஆனால் எல்லையிலே மாத்திரம் போராடி நாட்டை காப்பது என்பது அல்ல. தென்கோடியிலே இருக்கிற தமிழகத்தில் எப்படி ஒரு கட்டடத்துக்குள்ளே கரையான் புகுந்து விட்டது போல இங்கே சில சக்திகள், இந்த தேசத்தை அரிப்பதற்கான சக்திகள் இங்கே ஊட்டி வளர்க்கப்படுகின்றது. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில், கேரளத்திலாவது அங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் எந்த அளவுக்கு தேசபக்தர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். தமிழகத்து மக்களும் தேசபக்தர்கள், ஆனால் தேச விரோதிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதில் தயக்கம் காட்டி வருகிறார்கள் அல்லது விவரம் தெரியாமல் இருக்கிறார்கள். நான் சமீபத்தில் ஒரு ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வில் தமிழகத்தில் இருக்கிற தேச விரோத சக்திகள் என்பது தான் என்னுடைய ஆய்வு. மிக வியப்பான செய்தி என்னவென்றால், 42 அமைப்புகள், கட்சிகள் இல்லை, கட்சிக்கு அப்பாற்பட்டு அமைப்புகள், அந்த அமைப்புகளில் சில அமைப்புகள் தான் பகிரங்கமாக பதிவு செய்து இயக்கப்படும் அமைப்புகள், பல அமைப்புகள், அவைகளெல்லாம் தலைமறைவான இயக்கங்கள். தேச விரோத ஒரு சில அமைப்புகள் நக்சல் அமைப்புகள், ஒரு சில அமைப்புகள் பாகிஸ்தான் ஆதரவு அமைப்புகள், ஒரு சில அமைப்புகள் பாரத நாட்டுக்கு குந்தும் விளைப்பதற்காக பாடுபடக்கூடிய சில கிறிஸ்துவ பாதிரிகள் இயக்கக்கூடிய அமைப்புகள், நேரடியாக திராவிட கழகத்திற்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் 6 அமைப்புகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் மொத்தமாக 42 அமைப்புகள். இதில் என்ன ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த 42 அமைப்புகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கின்றன. ஒரு அமைப்பு கூட அகில இந்திய அதிமுகவுக்கு ஆதரவாக இல்லை. என்ன பொருள்? உன் நண்பனை சொல், நீ யார் என்று சொல்கிறேன் என்று சொல்வார்கள். மிக தெளிவாக இருக்கிறது. அதாவது ஒரு கால், கவனிங்கள், ஒரு கால் வாய்ப்பே இல்லை ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு. முதலமைச்சராக ஆவதற்கு ஸ்டாலினுக்கு ஜாதகத்திலேயே வழி இல்லை. ஆனால் ஒரு கால் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த தேச விரோத சக்திகளை சார்ந்த அத்தனை பேரும் தாங்களே ஆட்சிக்கு வந்துவிட்டதாக நினைப்பார்கள். இது ஆபத்து. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் கூட இவர்கள் நடவடிக்கையை கண்டுகொள்ள மாட்டார்கள். முன்னதாகவே இவர்கள் சில தேச விரோத நடவடிக்கையில் வன்முறை ஈடுபடுகிறார்கள் என்று தெரிந்தாலும் கூட உளவுத்துறை மூலமாக தடுப்பதற்கான முயற்சி எடுக்க மாட்டார்கள். நான் கற்பனையாக பேசுவதாக நினைக்கக்கூடாது. கோயம்புத்தூருக்கு நம்முடைய தலைவர் எல்கே அத்வானி அவர்கள் வந்தார்கள். அன்றைக்கு காலையில் கோயம்புத்தூர் இருக்கிற அமைச்சர் ஒருவர், அந்த அமைச்சரை பார்ப்பதற்கு ஒரு பத்திரிகை நிருபர் போகிறார். அப்போ அவர் தொலைபேசியில் பேசுகிறார், சாயந்தரமா நீ வரேங்கிறனே. ஏயா சாயந்தரம் வர, ஊர் முழுக்க எங்கே பார்த்தாலும் குண்டு வெடிக்க போகுது, நீ பத்திரமா வீட்டார், நாளை காலம்பர வந்து பாரு. அப்போ இவருக்கு திக்குங்குது, இது கோயம்புத்தூரில் வெடிக்க போகுதுன்னு ரொம்ப சகஜமாக மந்திரி சொல்கிறார். ஆனால் ரொம்ப வந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு வேக வேகமாக ஓடி வந்து, நம்முடைய யஷாந்த் சேகர் அவர் தான் அங்கே இருக்கிற செய்தி தொடர்பாளர், அவருக்கு ஓடி வந்து தகவல் சொல்கிறார், இந்த மாதிரி நான் செய்தி கேள்விப்பட்டேன், தயவு பண்ணி அந்த மீட்டு கூட்டத்தை ஏற்பாட்டு செய்வங்களுக்கு சொல்லி எச்சரிக்கை கொடுங்கன்னு. இவர் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு ஓடுறார். மேடைகிட்ட இவர் போகிறதுக்கு முன்னாடி அங்கே வெடிகுண்டு வெடிச்சிடுது. சேதம் அங்கங்கே பணங்களாக கிடக்கின்றன. இது ஒரு உதாரணம். நான் பகிரங்கமாக இந்த பொதுக்கூட்டத்திலேயே நான் பேசியிருக்கிறேன், என்னால் நிரூபிக்க முடியும். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அத்வானி அவர்கள் கூட்டத்தில் வெடிகுண்டு வைக்கப் போகிறார்கள் என்பது அரசாங்கத்திற்கு முன்னதாகவே தெரியும். ஆனால் தடுப்பதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கவே இல்லை. ஒரு சில நேரத்தில் வன்முறை சம்பவங்களில் கைதாகி உள்ளே போனால் அவர்களுடைய அரசு வழக்கறிஞர்கள் மூலமாக சில வாதங்களை சொதப்பி அவளுக்கு விடுதலை வாங்கி தந்து விடுவார்கள். மீறி கைதானாலும் கூட ஏதாவது அண்ணா பிறந்த நாள் என்றெல்லாம் காரணத்தை சொல்லி விடுதலையும் செய்து விடுவார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருமானால் என்ன ஆகும் என்பதற்கு ஒரு உதாரணம். அதிர்ஷ்டவசமாக ஒரு 10 காலமாக தமிழ்நாட்டில் பெரிதாக சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய வன்முறை சம்பவங்களோ வெடிகுண்டு சம்பவங்களோ இல்லை. ஏன், பாரத நாட்டிலே இல்லை. அது நரேந்திர மோடியுடைய சிறப்புத்தன்மை. அது அந்த சிறப்புத்தன்மை, அந்த வெடிகுண்டு சம்பவங்கள் அது மேலும் வரும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். இது தேவையா? ஆக இந்த தர்ம யுத்தம் அதர்ம யுத்தம் என்று நான் சொன்ன பொழுது, இந்த அணியில் இருக்கிற அத்தனை பேருமே நாட்டின் நலன் கருதுபவர்கள்.
அந்த அணியில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு குந்தகம் விளைப்பவர்கள் என்பது மாத்திரமல்ல, துரோகம் செய்பவனுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும், அத்தனை பேருக்கும் விதிவிலக்கே கிடையாது, பட்டியலிட்டு சொல்ல முடியாது. ஆக இந்த இரு அணிகள் பிறந்திருக்கிறது. இது ஏதோ வெறும் சட்டமன்ற தேர்தல், யார் ஆட்சிக்கு வரணும் என்பதில், ஏன் வர வேண்டும் என்பது முக்கியம். இங்கே இரண்டாவதாக, தமிழ்நாடு எப்போதுமே ஒரு ஆன்மீக பூமி. நாயன்மார்கள், ஆழ்வார்கள், பல ஆச்சாரியர்கள், துறவியர்கள், சித்தர்கள் பல பேர் இங்கே தோன்றியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு ஊர்லேயும் யாராவது, இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ ஒரு தலைமையிலேருந்து யாரோ ஒருத்தர் சன்னியாசியாக போயிருப்பார். அந்த அளவுக்கு இது ஒரு அருள்மயமான ஒரு பூமி அந்த பூமி. நான் கூட பாரத நாட்டுடைய வடபகுதியை சார்ந்த நண்பர் ஒருவரும் நாங்களும் ஒரு முகாமில் பேசும்போது, உங்கள் ஊரில் ஊரில் கோயில் இருக்கும், எங்கள் தமிழ்நாட்டில் கோயிலே ஊர் இருக்கும், ஸ்ரீரங்கம் மாதிரி என்று சிறப்பித்து நான் சொல்லியிருக்கின்றேன். இதில் தமிழ்நாடு முழுக்க முழுக்க ஒரு நாத்திய பூமி என்பது போல திரும்ப 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 திரும்ப, அதாவது சொல்லமாட்டாமையால் பொய் போலுமே பொய் போலுமே, நல்ல விஷயத்தை உண்மையை சொல்வதற்கு அவனுக்கு சக்தி இல்லாதனால அவன் சொல்வன்மையால் மெய்போலுமே மெய்போலுமே என்று தமிழில் ஒரு இலக்கியத்தில் வருகிறது. அதில் இந்த கலையில் தேர்ந்தவர்கள் திரும்ப 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 பொய் சொல்லி, அதுதான் நவீனமாக கோயபல்ஸ் என்று சொல்கிறார்கள். சொல்லி ஒரு எண்ணத்தை உண்டாக்குறது, இது ஏதோ பெரியார் பூமி, ஈரோட்டில் பூமி. நான் சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன், சுவையான செய்தி. தமிழகத்திலிருந்து கைலை யாத்திரைக்கு சென்றவர்களில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக சென்றார்கள் என்பது கேள்வி. ஈரோடு மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக கைலை யாத்திரை சென்றிருக்கிறார்கள். என்ன தெரிகிறது? எந்த மண் என்று சொன்னார்களே, அட, தோன்றிய இடத்திலேயே தோன்றிவிட்ட நாத்திகம் ஊன்றிய இடத்தில் உருப்படப் போகிறது. இப்பொழுது ஏதோ சில காரணத்தினால் இந்த ஆன்மீக சக்திகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எதிர்ப்பதற்கு, முன்பெல்லாம் இந்து முன்னணி, விஸ்வ ஹிந்து பரிஷத், சில பேர் நேரடியாக ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சொல்வார்கள், நாமும் போவோம், ஏதேனும் அவர்களுக்காக போராடி நிவாரணத்திற்காக முயற்சிப்போம். இப்போது நான் பார்க்கின்ற ஒரு நல்ல காட்சி, இப்போ யாருக்கும் ஃபோன் வருதில்லை நமக்கு. சமீபத்தில் வனத்துறை அதிகாரி ஒருவர் கிறிஸ்துவராக இருந்தவர் அங்கே வந்தவுடனே அங்கே இருக்கிற சிவலிங்கத்தையே பெயர்த்தெடுத்து போய்விட்டார். உள்ளூர்காரங்கள்லாம் ஆர்த்தெழுந்து எங்கெந்த லிங்கம் இருக்கோ தேடி கண்டுபிடிச்சி மிருடி கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணிட்டாங்க. நம்பிக்கை தரக்கூடிய நல்ல செய்திகள் நாள்தோறும் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்து எழுச்சி, இந்து எழுச்சி பரவலாக இருக்கு. அதுக்கு தகுந்தது போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வரிசையா வரிசையா நம்முடைய தெய்வங்களை இழிவுபடுத்தக்கூடிய சம்பவங்கள் ஒன்று ரெண்டு மூணு, அதுக்கு எதிராக நாம் செஞ்ச யாத்திரைகள், அதெல்லாம் இதெல்லாம் மக்கள் மத்தியில் பரவலாக அதுவரை பாதிச்சிருக்கு. எதிர்மறையாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எதிர்மறையான சம்பவங்கள். இந்த சம்பவங்களில் யாரெல்லாம் ஈடுபட்டான்னு பார்த்தா முக்கியமானவர்கள்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆக இந்த தேர்தலில் இந்த இரண்டு அணிகளுக்குள்ள இருக்கிற சிறப்பு அம்சம் இது, தெய்வீக கூட்டணி, அது தெய்வீகத்திற்கு விரோதமான கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி பற்றி மாத்திரம் நான் சொல்கிறேன் என்பது அல்ல. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து விலகினார்கள், அது வரலாறு. அது ஏதோ ஊழல் குற்றச்சாட்டு, கணக்கு கேட்டார், வெளியே வந்தார். அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, மண்டக்காடு சம்பவத்திற்கு பிறகு நாங்கள் அந்த மண்டக்காடு குறித்து பேசுவதற்காக அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவரிடத்தில் நேர்காணல் நாங்கள் சந்திப்பதற்காக நேரம் கேட்டோம். இந்து தலைவர்கள், சித்பவந்த சுவாமி ஆசிரமத்திலேருந்து ஒரு துறவி, ராமகிருஷ்ணா மடத்திலேருந்து ஒரு துறவி, சூரியநாராயண் ராவ், நம்முடைய மறைந்த ராமகோபாலன், இப்படி பல பேர், சம்பத்குமார்ஜி, அண்ணாமலை, பல பேர், நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன். அது என்ன நடந்தது என்பது இப்போது தேவையில்லாத விஷயம், பல விஷயங்கள் பேசினோம். ஆனால் அந்த எல்லாம் பேசி எல்லாம் நீங்களாம் பேசிட்டீங்களா என்று கேட்டுவிட்டு நிறைவாக எம்ஜிஆர் பேசத் தொடங்கினார். அவர் பேச ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னார்னா, நீங்களெல்லாம் முக்கியமான இந்து தலைவர்கள் வந்திருக்கிறீர்கள், நான் உங்கள்கிட்ட ஏதோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் அவனை கைது பண்ணி இவனை கைது பண்ணுன்னா சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கலை. நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தேன்னு தெரியுமா? எம்ஜிஆர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் மதமாற்றம் நடந்துட்டுருக்கு,
இந்து சமுதாயத்திலிருந்து இஸ்லாம் மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கு குறைவாக தான் போகிறாங்க, கிறிஸ்துவ மதத்துக்கு அதிகமாக போகிற. இது ஒரு வழி பாதையாக நடக்கிறது. இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை, ஒரு வழி பாதையாக நடக்கிறது. இதை தடுக்கணும். தடுத்தது மாத்திரம் கிடையாது, அவளை தாய்மதம் திருப்பணும். நான் உங்கள்கிட்ட ஒரு சவால் சொல்கிறேன்னா, நான் திராவிடக் கழகத்தில் ஒரு நாள் இருந்ததில்லை, நான் திமுகவில் தான் இருந்திருக்கேன். நான் பிராமண எதிர்ப்பு எனக்கு கிடையாது. பிராமண சமுதாயத்திலையும் ரொம்ப பேர் வறுமையில் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தெரிஞ்சால் தான். பொருளாதார ரீதியாக பிந்தங்கிய மக்களுக்கு 10% இப்போ நம்ம நரேந்திர மோடி அறிவித்த அறிவிப்பு ஏற்கனவே எம்ஜிஆர் அறிவித்தது. ஆனால் எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு இருந்தது என்று சொல்லி பின்னாடி பல விஷயங்களை சொன்னார். அதாவது தனக்கு ஒரு தேசபக்தி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி, தெய்வ நம்பிக்கை இருப்பதை வெளிப்படுத்தினவர் எம்ஜிஆர். அதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம். வார்த்தையில் எப்போதுமே ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஆ சேர்த்தா அது அல்லாது, சுத்தம் ஆ சேர்த்தா அசுத்தம்னா சுத்தம் அல்லாதுன்னு அர்த்தம். திமுகவுக்கு அப்புறம் அதிமுகன்னு சேர்த்தா திமுக அல்லாது, திமுக கொழிக்கு சம்பந்தம் இல்லாது. அதில் முக்கியமானது தேசத்தை பற்றி பற்று, மதத்தை பற்றி பற்று. அது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்த பிறகு மிக தீவிரப்படுத்தினார்கள். ஒரு குறிப்பிட்ட அம்சம் ஒன்று இருக்கிறது. அயோத்தியில் ராமர் ஆலயம் கட்ட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நாம் ஆதரவு கொடுத்து தீர்மானமே நிறைவேற்றினோம். அத்வானி யாத்திரையெல்லாம் சென்றார்கள். கரசேவை தொடங்கியது. காங்கிரஸ் அரசாங்கம் இந்த கரசேவையை தடை செய்ய விரும்பியது. நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அது எப்பயாவது தான் கூடுவாங்க. அப்போ அவசரமாக அரசாங்கம் அந்த நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சிலை கூட்டினாங்க. அதில் ஒரு விஷயம் முடிவெடுத்தால் அது எல்லா கட்சிக்கும் கட்டுப்படும். அது பாரதிய ஜனதா கட்சியை கண்டனம் செய்வதற்காக, கரசேவை எதிர்ப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் என்று சூச்சகமாக உணர்ந்த காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி புறக்கணித்தது. ஆனால் அந்த கூட்டத்திற்கு அகில இந்திய அதிமுக சார்பாக அம்மையார் ஜெயலலிதா சென்றிருந்தார்கள். எனக்கு இன்றும் நினைவு இருக்கிறது, அவர் பேசிய பேச்சு ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எந்த அளவுக்கு பேசுவாரோ அதைவிட மிக தீவிரமாக அயோத்தியிலே ராமர் ஆலயம் வர வேண்டும் என்றும் காரசேவாவை ஆதரிக்க வேண்டும் என்றும் தீவிரமாக பேசினார். இந்த இடத்துல நான் ஒன்று குறிப்பிடணும், காரசேவா என்றால் கட்டடத்தை இடிப்பது என்பது அல்ல. தமிழில் உழவாரப் பணி என்று சொல்கிறோமே அதுதான் காரசேவா என்ற பெயர். அது துரதிருஷ்டவசமாக December 6 அது இடிக்கின்ற நிகழ்ச்சியாக மாறிவிட்டது. ஆக கொள்கை ரீதியாக இந்த கூட்டணி அகில இந்திய அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது கொள்கை ரீதியான கூட்டணி. மூன்றாவதாக பண்பாட்டுக்காக பாடுபடுகிறவனாம் அல்ல. இந்த தேசத்தின் முக்கியமான பண்பாடு பல அம்சங்கள் இருந்தால் கூட முக்கியமான பண்பாடு பெண்களை மதிப்பது, தாய்மை. சின்ன ஒரு டீச்சருமா வேலைக்காரமா காய்கறி விற்கிறமா என்றெல்லாம் சாதாரணமாக எல்லாமே அம்மா அம்மான்னு சேர்த்து சொல்லுவோம். விவேகானந்த சுவாமி சிக்காகோவில் போய் இந்த நாட்டுடைய பெருமை என்னன்னு இதுதான் சொன்னார். ஆனால் சமீப காலமாக இந்த பேசுகிற விஷயம், முன்னெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறவங்கள்னா இந்த தீப்புரி ஆறுமுகம் மாதிரி ஒரு சில பேர் பேசுவாங்க, அதனாலே பெண்கள் அந்த கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. அதாவது பொதுக்கூட்டத்தில் என்ன பேசக்கூடாதோ அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசுவாங்க சகஜமாக. இன்னும் சில பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ தலைவர்களே தீப்புரி ஆறுமுகமானு பேசுகிறாங்களே, முக்கியமானவர் கட்சிக்கு தலைமை தாங்கிறவர் பேசுகிறார். தயாநிதி மாறன் அவர் வார்த்தை பேசுகிறார். எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 3rd தலைமுறை பேசுகிறார். மந்திரியாக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் ஒருத்தர் கேவலமாக பேசுகிறார். யாரை பற்றி பேசுகிறாருன்னா ஒரு மரியாதைக்குரிய முதலமைச்சரை பற்றி பேசுகிறார். தரம் தாழ்ந்து போய்விட்டது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பண்பாட்டு சீரழிவுக்கு முக்கியமான ஒரு காரணம். ஆக இவைகளெல்லாம் முக்கியமான பின்னணி. இந்த வகையில் பார்க்கும் பொழுது இது தர்ம அதர்ம யுத்தம் என்று சொல்வதற்காக காரணம் என்ன என்பதை நான் குறிப்பிட்டேன். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்தாக வேண்டும், வீழும். ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தாம் வீழ்ச்சியடைகின்றோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்ததினால ஏற்பட்ட ஆத்திரம், பதட்டம், கோபம் அது வார்த்தைகளாக வெளிவருகிறது. ஜனநாயக ரீதியாக முறையாக முயற்சித்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபித்து விட்டால் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக வரலாம். அது ஜனநாயகம். ஆனால் செல்வி ஜெயலலிதா அம்மையார் காலமான அன்று தொடங்கி அது ஒரு காலியிடம் வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது. திரும்ப திரும்ப சொல்கிறார் அவர்.
வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது என்பது மாத்திரமல்ல, நான் முதலமைச்சர் ஆகணும், நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படி ஒரு ஏக்கம், ஒரு பேராசை, ஆங்கிலத்தில் சொல்வாங்க ஒரு அப்சஷன். சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டியதானே, சட்டமன்றத்துக்கு போனீங்க, பெரும்பான்மை நிரூபிக்கிறேன் தான் சவால் விட்டு போனீங்க, வாக்கெடுப்பு நடக்கிறது முன்னாடி பெல்ல வந்தீங்க, சட்டை நல்லா இருந்தது, காரில் ஏறினீங்க, காரில் சட்டையை கிழிச்சு விட்டீங்க, பெல் வந்தோன்னு சட்டையை கிழிச்சிட்டு வந்தீங்க. இவர் சட்டையை கிழிக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் நடக்கலை. அன்னிலேருந்து ஒரு அநாகரிகமான முறையில் முயற்சி நடந்து கொண்டிருக்கு. திருவிடையாடல் படத்தில் நான் திரைப்படம் அதிகமாக பார்க்குறதில்லை, நாகேஷ் தருமின்னு ஒரு புலவர் பயத்தில் வருவார், யாருக்கு ஞாபகம் இருக்குமோ என்னமோ தெரியல. ஒரு மனுஷனுக்கு பேராசைனா எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுக்கு நாகேஷ் அந்த தர்மி ரோலில் தண்டோரா போட்டு அறிவிச்சிருவான். இயற்கையாகவே கூந்தலுக்கு மனம் இருக்கிறதான்னு கேள்வி மன்னனுக்கு. அப்படின்னா அந்த காலத்து மன்னன் எப்படி இருந்தான் தெரியுது, ஒரு கவலையும் இல்லைங்க. இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு மந்திரி சபை கூட்டுற அளவுக்கு மன்னனுக்கும் தான். ஆனால் அந்த செய்தி தெரிஞ்சோடனே தனக்கு அந்த பொற்காசி வரணுமே, பொற்காசி வரணுமே, ஐயோ 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 எனக்கு கிடைக்கணுமே, எனக்கு கிடைக்குமே. அந்த அளவுக்கு ஸ்டாலின் என்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் காலமானாரோ அதிலேருந்து ஒரு மாதிரி ஒரு பேராசை கேவலமாக. அதுக்காக என்னென்ன தவறான முயற்சிகள்லாம் முயற்சிக்கணுமோனு அன்றைக்கி கவன 11 மணிக்கெல்லாம் நான் முதலமைச்சராக பொறுப்பெடுப்பேன், நீ 11:30க்கெல்லாம் நீ மனநல போகலாம், இன்னொருத்தன் பிரியாணி கடைக்கு போகலான்னு, இதுக்காகவே நீ ஆட்சிக்கு வரப்போறே, நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு. அகில இந்திய அதிமுக விளம்பரம் தந்தார்கள், நான் பார்த்தேன். நாங்கள் கடந்த தேர்தல் அறிக்கையில் என்னென்ன அம்சங்கள் தந்தோம் அதை கிட்டத்தட்ட 120 அம்சம் எழுதியிருக்காங்க வரிசையாக, என்னென்ன இந்த 5 ஆண்டுகள் நிறைவேற்றியிருக்கிறோம் போட்டு டிக் போட்டிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு 2 பக்கம் விளம்பரம் கொடுத்தாங்க. அதில் அத்தனையும் அதிமுகவை பற்றி தாக்கி பேசுறதுக்காக ஒரு உபயோகமாக எந்த விதமான சொல்லவே இல்லை. ஒன்று கவனிங்க, தொழிற்சாலையை மூடினதுன்னு சொல்கிறேன், மூணுக்கு இவன் தான் காரணம். அடுத்த வரியில் பார்த்தா தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து விட்டுருங்கிற, அதுக்கு நீ தான் காரணம், மூணுக்கு நீ தான் காரணம், வேலை வாய்ப்பு இல்லை போன ரெண்டு, அதை வந்து அதிமுகவுடைய குறையாக போட்டு விளம்பரம் பண்ணுறான். யாருக்குமே தெரிஞ்சு பார்த்தாலே புரியும். என்னுடைய ஒரே விஷயம் என்னவென்றால், ஜெயலலிதா அம்மையார் துரதிருஷ்டவசமாக காலமாகிவிட்டார். முதல் ஆண்டில் முடிந்த உடனே சத்தியமாக சொன்னால் நான் அரசியல் களத்தில் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியார் பற்றி நான் அதிகம் கேள்விப்பட்டதில்லை, பழனிசாமி அவர்களை பற்றி. ஆனால் 4 ஆண்டு காலமாக எத்தனை சோதனைகள், பிரச்சனைகள், காட்சி கவிழ்ப்பு முயற்சிகள், அதெல்லாம் மீறி ஒரு சாதாரண விவசாயியினுடைய மகனாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக திறமையாக செயல்பட்டு 4 ஆண்டு காலம் வெற்றிகரமாக பல அம்சங்களில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது என்பது போல நல்ல பெயரோடு கூட தேர்தல் வரையில் கொண்டு வந்து விட்டார்கள். நேர்மாறா நான் கலைஞர்கிட்ட நல்ல நெருக்கமாக பழகியிருக்கேன், அவர் மீது எனக்கு ஒரு மரியாதை உண்டு. எனக்கு அவருக்கு இருக்கிற சாத்துரியம், தமிழில் இருக்கிற ஆற்றல், ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறது பேச்சாற்றல், இந்த 100 பங்கு கூட ஸ்டாலினுக்கு இல்லையே. அவர் காலடியே இருந்து வளர்ந்தவர், தகுதி இல்லைங்கிறது சொல்ல வரேன். நான் 4 வார்த்தை தமிழில் உங்களால் பேச முடியல, எழுதி கொடுத்தாலும் பேச முடியல. நீங்கள் ஆள வேண்டும் நினச்சது ஆசிரியருக்கு தாசில் பண்ண தகுதி, இந்த நிலைமையில் தான் இப்போ இருந்து கொண்டிருக்கிறது. அகிந்த அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, நாம் 20 இடங்கள் போட்டியிடுகின்றோம், அது எங்களுக்கு வருத்தமே இல்லை. காரணம், எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை விட அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. கவனியுங்க, 10 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லை. இந்த ஒரு தேர்தலில் கொஞ்சம் முயற்சி பண்ணி அத்தனை பேரும் வாக்களித்து ரெட்டலையோ தாமரையோ அல்லது மாம்பழமோ இந்த சின்னங்களுக்கு வாக்களித்தார், அகில இந்திய அதிமுக ஆட்சி மறுபடியும் வந்து திமுக ஆட்சிக்கு வராமல் தோற்குமானால், நான் சொல்வதை குறித்து கொள்ளுங்கள், இனி எந்த காலத்திலும் எந்த ஜென்மத்திலும் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரவே முடியாது. காங்கிரஸ் இந்த எந்த நிலைமைக்கு போயிருக்கு, ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் திமுக கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு 25 சீட் வாங்குற மாதிரி,
இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவுக்கு வரும். திமுகவுக்கு வரும் நான் சொல்கிறது ஒரு கட்சி அழியும் என்பதற்காக அல்ல, தமிழ்நாட்டை பீடித்திருக்கிற கிரகணம் பலகம், பலகிற வேண்டிய காலம் இந்த காலம் வந்திருக்கிறது. தமிழ்நாடு நெருப்பை ஒரு சாம்பல் பூத்திருந்தது, அந்த சாம்பல் இப்போது விலக துவங்கியிருக்கிறது. கொஞ்சம் முயற்சி செய்தோமானால் அது நிச்சயமாக நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு 2.5% வாக்குகள் என்று சில பேர் சொல்கிறார்கள், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. வாக்கு பதிவானது 2.5% என்பது உண்மை, ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கான வாக்கு சதவிகிதம் இது 2 மடங்கு, குறைந்தபட்சம் 5%. ஆனால் மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் திமுக வரக்கூடாது. என்கிட்டயே பேசியிருக்காங்க, நான் பார்லிமெண்ட்டுக்கு நின்ன பொழுது எங்களுக்கு சோனியாவா அத்வானியாங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவா கருணாநிதியாக தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் நிற்கிறீங்க என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்குங்க, 1 லட்சம் ஓட்டு வாங்குவீங்களோ, நான் 2,60,000 ஓட்டு வாங்கினேன் அதில் அவர் சொன்னாங்க, ஆனால் வருத்தம் இல்லை அப்படி சொன்னாங்களேன்னு எனக்கு, 1 லட்சம் ஓட்டு வாங்குவீங்களா, ஜெயிக்க மாட்டீங்க, நீங்கள் நிற்காமல் இருந்தால் அந்த 1 லட்சம் ஓட்டு யாருக்கு போகும், எடிமிக்கே தானே போகும், இப்போ நீ நிற்கிறதுனால திமுக வந்துடுமா இல்லையா அப்படின்னு ஏற்ற சொன்னாங்க. ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆனால் திமுக வந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுகவை எதிர்ப்பதற்கு வல்லமை படுத்த ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இப்போ ஜெயலலிதா அம்மா இல்லை, அந்த வாக்கு எங்கே போகும்? எந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க விரும்பினார்களோ அங்கே தான் வரும். அதனால் ஏற்கனவே நம்முடைய வாக்கு சதவிகிதம் அதிகம், ஆனால் விழவில்லை. நரேந்திர மோடி பிரதமரான பிறகு ஏராளமான திட்டங்கள் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள், அதெல்லாம் நான் இப்போ பட்டியலிட்டு சொல்ல முடியாது. நானே பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஏதாவது ஒரு சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு வீட்டு கூட்டத்தை ஆரம்பித்தா விடிகாலமாக 4 மணிவில் நான் தொடர்ந்து பேசுகிறதுக்கு அவ்வளோ சரக்கு இருக்குதுன்னு சொல்வேன். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மைக்காக ஏராளமான திட்டங்கள், அதில் உதாரணத்துக்கு சொல்கின்றேன், மம்தா பானர்ஜி வங்காளத்தில் இருக்கிறார். நான் தமிழ்நாடு தேர்தலுக்கு மம்தாவை நான் உதாரணம் காட்ட வேண்டி இருக்கிறது என்பதில் ஒரு வேதனை. கோவிட் ஊசி தடுப்பூசி அதை தயார் செய்த பிறகு வங்காளத்திற்கு அந்த ஊசி வேண்டாம்னு அறிக்கை கொடுத்தாங்க, நான் பார்த்தேன். ஏய் நரேந்திர மோடியை உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நீ தடுப்பூசி வேண்டாம்னு சொன்னால் பாதிக்க போகிறது யார், மம்தாவா? மக்கள் தானே பயக்கப்படுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேண்ணா, நரேந்திர மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் எல்லா மாகாணத்துக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சி புரிகிற கேரளத்துக்கு முதற்கொண்டு பாரபட்சம் இல்லாமல் நன்மை செய்து வருகிறது. ஆனால் தடுத்தான். மாறாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு நல்ல ஒரு இணக்கமான உறவு வைத்து எல்லா நலத்திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு பெற்று வருகிறார். தான் தமிழ்நாடு இப்போ முன்னேறி பல இடங்களில் பரிசுலாம் விருதுகள்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கியிருக்காங்க. மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருக்கிற மாநில அரசாங்கம் தான் தேவை. பல பேர் சொல்வாங்க ரெட்டை இன்ஜின் பூட்டிய வண்டின்னு, முன்னாடி ஒரு இன்ஜின் பின்னாடி ஒரு இன்ஜின் வேகமாக போகும், நேர்மாராக பின்னாடி பிடிச்சி இழுக்கிறதுக்குன்னு ஒரு வண்டி இருந்ததுன்னு. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளாக எந்த நல்ல திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. வைகோ எந்த நல்ல திட்டம் தான் குறுக்கப்படுத்துவார், ஆனால் முன்னேற்றம் எப்படி வரும்? இந்த பாதுகாப்பு துறையில் ஒரு காரிடார் நரேந்திர மோடி துவக்க வர்றாரு, கோ பேக் நோடினா, ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பம் துவக்கி வச்சுட்டு போயிட்டோம் வச்சுங்க, இவங்களுக்கு கவலைப்படாத, யாருக்கு நஷ்டம்? இப்போ அது அத்தனையுமே இவங்க ஆட்சிக்கு வந்துவிட்டா தகராறு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் பாதிப்பு. நல்லது எத்தனையோ செய்ய வேண்டும் நினைக்கின்ற அரசாங்கத்திற்கு பாதிப்பு. ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது அமைப்பு ரீதியாக நாம் வளர்ந்துருக்கிறோம், நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு செய்த காரணத்தாலும் நமக்கு ஒரு வளர்ச்சி, ஜெயலலிதா நமக்கு வாக்களிக்க விரும்பினாலும் கூட திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தவர்கள் இப்போது நேரடியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பார்கள். 4வதாக உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி அபரிதமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது, அபரிதமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு ஆகியிருக்கிறது என்பது தேர்தல் நிச்சயமாக தெரிய வரும். கிராமம் கிராமம் மக்கள் எல்லாம் நான் இப்போ சமீபத்தில் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு இன்று காலம்பதான் வந்தேன்.
நல்ல மாற்றம் வந்திருக்கிறது. புதிய புதிய ஆட்கள், இளைஞர்கள். ஆக இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்த்து பார்த்தால் இந்த தேர்தல் ஒரு கிடைக்காத அரிய வாய்ப்பு. இந்த தேர்தலில் இந்த நாத்திக சக்திகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம். அந்த மாற்றத்தை உண்டாக்குவதற்கான தேர்தல் நிறைவாக ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகின்றேன். தேர்தல் முடிந்த பிறகு 6 இரவு அல்லது 7 காலை அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகள் இத்தனை சதவிகிதம் வாக்கு என்று அறிவிப்பார்கள். நான் பல தேர்தலை பார்க்குறேன், 35%, 40%, 50%, 60% மேலே போனால் ரொம்ப பரவாயில்லப்பா, நான் ஒரு நாளும் மகிழ்ச்சி அடையதே இல்லை. 40% மக்கள் வாக்களிக்கலை. இந்த வாக்களிக்காத மக்கள் யாருன்னு பார்த்தா படித்தவன், அத்தனை பேர் படித்தவனாக இருக்கான் பெருவாரியாக. ஒரு கால் வயசாக போச்சு, வீட்டில் இருக்காங்கன்னா கூட இந்த தேர்தல் ஆணையம் இந்த தடவை அவங்களுக்கு தபால் வாக்கு மூலமாக வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். பத்திரிகையில் வந்து செய்திபடி பார்த்தால் இந்த குழப்பமும் இல்லாமல் நல்லா நடந்திருக்கு. அதனால் இந்த தேர்தலில் நாம் அத்தனை பேரும் இது ஒரு கடமையாக நினைத்து, தமிழ்நாட்டை காப்பதற்கான ஒரு கடமையாக நினைத்து அன்னைக்கு காலம்பரை சாமி கும்பிட்டு நேராக போய் முதல்ல வாக்களித்து விட்டு காமிக்கணும். நான் தேர்தலில் விரல்ல மை, அது எனக்கு ஒரு பெருமை என்று காட்ட வேண்டும். அதிர்ஷ்டவசமாக இந்த தேர்தல் முதல் கட்ட தேர்தல் அஸ்ஸாமில் நடந்திருக்கு. பத்திரிகையில் செய்தி பார்த்தேன், 81% 85% வாக்களிப்பு. பரவாயில்ல, கொஞ்சம் வசந்து இருக்குது. 60%-85% போயிருக்கோம் நாம். அந்த 85-90% வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் வரணும், தமிழ்நாட்டில் வரணும். இதுதான் தமிழக மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். தவறாது வாக்களியுங்கள். தாமரைக்கு வாக்களியுங்கள், ரெட்டைலைக்கு வாக்களியுங்கள், மாம்பழ சின்னத்திற்கு வாக்களியுங்கள். தமிழக வாக்காளர்கள் ரொம்ப பேர் ரெட்டைலை மாத்திரமே பார்த்து பார்த்து வாக்களித்து பழகி போனவர்கள். தாமரையிலையும் கீழே 2 இலை இருக்கும், அது மேலே தாமரை இருக்கும். மாம்பழத்துலேயும் 2 இலை இருக்குது, மாம்பழத்துக்கு மேலே 2 இலை இருக்குது. அதனால் இலையோடு ஒட்டி இருக்கிற சின்னங்கள் இந்த 3க்கும் வாக்களிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். மீண்டும் தமிழகம் ஒரு தெய்வீக பூமி, ஆன்மீக பூமி, ஒரு தேசிய பூமி என்ற நிரூபணமாகும். எத்தனையோ பேர் செக்கெழுத்து தூக்கிலேறி தழையடி தாங்கி அரும்பாடுபட்டு பெற்ற சுதந்திரம், அவர்களெல்லாம் இருக்கும் பொழுது இந்த தமிழகத்தை பார்த்து ஒரு பிரிவினைவாதத்திற்காக இருக்கிற பூமி என்று சொல்கிறார்களே என்று வேதனைப்படுபவன் நான். மாறாக தமிழ்நாடு ஒரு தேசிய பூமி என்கின்ற பெயர் நிலைநாட்டுவதற்கான தேர்தல் இந்த தேர்தல், ஒரு தெய்வீக பூமி என்கின்ற பெயர் நிலைநாட்டுவதற்கான தேர்தல் இந்த தேர்தல். எனவே தவறாது வாக்களிப்போம், தாமரைக்கு வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.